நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். வரவேற்கிறோம். இது உலகம் 360 டிகிரி. மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எங்களுடைய பார்வையானது சீனா அதிரடையான ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அதாவது பெய்ஜிங்கில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் சீனாவினுடைய பிரத்யேக செயலி ஒன்றை நிச்சயமாக பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விடயங்களை நாங்கள் இன்று உலகம் 360 டிகிரியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் என்ன பார்க்கலாம். சுனாமி எலிகளால் ஏற்பட்ட சேதத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதிய படங்கள் டொங்காவில் இருந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது சமீபத்தில் டொங்கா நாட்டில் சுனாமி அலைகள் தாக்கியிருந்தது. அதாவது பசிபிக் தீவுகள் எரிமலை சாம்பலால் மூடப்பட்டிருப்பதை இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் காட்டுவதாக கூறப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய டொங்காவினுடைய தூதரகத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புதிய படங்களில் கார்கள், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் முழக்க சாம்பல் படிந்திருப்பதை நாங்கள் இந்த வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தூசியால் நிவாரண விமானங்கள் தரையிறங்குவதற்கும் அங்கு தேவையான உணவு மற்றும் குடிநீரை வழங்குவதற்கும் ஒரு தடையாக இருப்பதாக கூறப்படுகிறது. சுனாமி தாக்கியதற்கு பிறகு இந்த காணொளிகள் வெளியாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தியாக காணப்படுகிறது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விமர்சித்ததாக இப்போது காணொளி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. பாகிஸ்தான் மாணவர் ஒருவர் சீனாவினுடைய பயண தடை தொடர்பாக பாகிஸ்தானினுடைய வெளியுறவு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷியை அணுகிய பொழுது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விமர்சித்து இருக்கக்கூடிய ஒரு விடயமானது இப்போது கனடாவில் சிக்கியிருந்தது. இப்போது அந்த காணொளி காட்சி வெளியாக இருக்கிறது. மலேசியாவில் இருந்து வரக்கூடிய நபர்கள் சீனாவுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஏன் பாகிஸ்தானியர்கள் சீனாவுக்கு திரும்ப அனுமதிக்கப்படவில்லை என்று ஒரு பாகிஸ்தான் மாணவர் கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் வழங்கி இருக்கிறார் குரேஷி. ஜி ஜின்பிங் கூட, சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூட எங்கும் செல்வதில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். ஆக பாகிஸ்தானும் சீனாவும் ஒரு நல்லுறவை பகிர்ந்து கொள்வதாகவே செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் 2020 கூட COVID-19 பெருந்தொற்று தொடங்கியதிலிருந்தே பாகிஸ்தானிய குடிமக்கள் சீனாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் காணொளியானது வெளியாகி இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சீன அரசானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிறதற்கு தயாராகி வரக்கூடியவர்கள் இந்த செயலியை கண்டிப்பாக தரையிறக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த செயலியை தரவிறக்கம் செய்வதால் அதில் பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும் அது பயனர்கள் சைபர் தாக்குதலுக்கு ஆளாக வழிவகுக்கலாம் என்றும் பகுப்பாய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த செயலியில் குளிர்கால ஒலிம்பிக் தொடர்பான செய்திகள், வாய்ஸ் செட்டுகள், கோப்பு பரிமாற்ற வசதிகள் அனைத்தும் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த செயலியில் இருக்கக்கூடிய கோப்புகளுக்கு என்கிரிப்ஷன் வசதி வழங்கப்படவில்லை என்று சைபர் பாதுகாப்பு குழுவான சிட்டிசன் லேப் தெரிவித்திருக்கிறது. அதை முழுமையாக சீனா மறுத்திருக்கிறது. பிப்ரவரி 4 ஆரம்பமாக இருக்கக்கூடிய பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்காக தொழில்நுட்ப பாதுகாப்பு தொடர்பான எச்சரிக்கைகள் வெளியான பொழுதும் செயலி தொடர்பான கேள்விகளும் இப்போது எழுந்திருக்கிறது என்ற விடயங்களை தான் நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கெடுக்க இருக்கக்கூடியவர்கள் பேனர் போன்களை பயன்படுத்தவும் சீனாவில் தங்கியிருக்கக்கூடிய காலத்திற்கு ஒரு தனி மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கி கொள்ளுமாறும் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பாதுகாப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய இன்டர்நெட் 2.0 இதனை தெரிவித்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம்.
இந்த செயலியில் தணிக்கை சொற்கள் அடங்கிய பட்டியல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சிட்டிசன் லேப் அமைப்பின் அறிக்கையானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏனையவர்கள் அரசியல் ரீதியில் கூறக்கூடிய சர்ச்சைக்குரிய விடயங்கள் சுட்டிக்காட்ட அனுமதிக்கக்கூடிய வசதியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் அனைவரும் சீனாவுக்கு புறப்படுவதற்கு 14 நாட்கள் முன்பவே அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கொரோனா தொடர்பான விவரங்களையும் தினமும் அவர்கள் நிரப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து சீனாவுக்கு வருபவர்கள் தங்களினுடைய மிக முக்கிய தரவுகளான பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு விவரங்கள், பயண விவரங்கள் தொடர்ந்தும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ விவரங்களை அந்த செயலியில் பதிவேற்ற வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தும் சீன அரசிடம் முன்பே சமர்ப்பிக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த செயலியில் இருக்கக்கூடிய மென்பொருளில் பலவீனமான தகவல்கள், பரிமாற்றங்கள் காணப்படுவதால் அந்த செயலியை பயன்படுத்தக்கூடிய ஒருவர் இலக்கு வைக்கப்பட்டால் ஹேக்கர்கள் எளிதில் தரவுகளை சுரண்டக்கூடிய அபாயம் இருக்கிறது என்ற அடுத்த ஒரு எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. தனிநபர்களின் அனைத்து தனிநபர் விவரங்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய என்கிரிப்ட் செய்யப்படும் என்று சீனாவினுடைய அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் கூறியிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கவலைகளையும் இருக்கிறது என்று அந்த பத்திரிகை வந்து நிராகரித்திருக்கிறது என்ற விடயங்களையும் நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒலிம்பிக் போட்டி நடைபெறக்கூடிய காலத்தில் பாதுகாப்பு அபாயங்கள் இருக்கலாம் என்று சைபர் பாதுகாப்பு நிறுவனமான இன்டர்நெட் 2.0 ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இப்படிப்பட்ட பேர்னர் போன்களை குறைந்த காலம் பயன்படுத்திவிட்டு கைவிடக்கூடிய போன்கள் பயன்படுத்துமாறும் சீனாவிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு அதை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சீனாவிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு அதனை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. கிவி ஆங்ஷின் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய விபிஎன் மென்பொருளால் கணிசமான அளவுக்கு பயனர்களினுடைய தரவுகளை கைப்பற்ற முடிவதையும் அந்த அறிக்கையானது சுட்டுகிறது. சீனாவினுடைய தேசிய பாதுகாப்பு சட்டங்களினுடைய அடிப்படையில் அதிகாரிகள் எப்போது வேண்டுமானாலும் அந்த தரவுகளை கேட்டு பெறலாம் என்பதும் பிரதானம். ஆகவே அமெரிக்கா சார்பாக சீனாவில் இடம்பெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் ஒரு புதிய சாதனத்தை பயன்படுத்த அமெரிக்கா ஊக்குவித்துள்ளதாக யுஎஸ்ஏ டுடே பத்திரிகையில் கூட இந்த செய்தியானது வெளியாகியிருக்கிறது. அந்த பத்திரிகையானது கூறியிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் பேனர் போன்கள் வாடகைக்கு பெற்ற அல்லது சில முறை பயன்படுத்திவிட்டு கைவிடக்கூடிய கணினிகளை ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்த ஊக்குவிப்பதாக இருந்தது. கணினிகளைப் போலவே போன்களில் பயன்படுத்தக்கூடிய தரவுகள், செயலிகள் ஆகியவை ஹேக் செய்யப்படும் அபாயத்தை எதிர்கொள்வதாகவும் அந்த செய்தியானது தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆகவே சீன அரசானது இவ்வாறான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கு முன்னர் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் முழுமையான தரவுகள் அங்கே பதிவேற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே 14 நாட்களுக்கு முன்னர் இந்த நடவடிக்கைகள் பூர்த்தியாக வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கோடிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு விடயமானது இப்போது பேசப்படு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த செயலியில் இருக்கக்கூடிய மென்பொருளில் பலவீனமான தகவல் பரிமாற்றங்கள் காணப்படுவதாகவும் அந்த செயலியை பயன்படுத்தக்கூடிய ஒருவர் இலக்கு வைக்கப்பட்டால் ஹேக்கர்கள் எளிதில் தரவுகளை சுரண்டக்கூடிய அபாயம் இருக்கிறது என்ற எச்சரிக்கைகளும் இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சீனாவினுடைய அறிவிப்பு என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய உலகம் 360 டிகிரி, இன்றைய உலகம் 360 டிகிரியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு செய்தியும் செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.